பக்கத்து மாநிலத்து ஒரு உணவு தான். இது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு. இஞ்சி புளி, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்காக இந்த காணொளி. வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அப்புறம் அஜீரணம் போன்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த இஞ்சி புளியை நீங்கள் சாப்பிடலாம். இது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை. இந்த இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வலையொலிக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தமிழர்களுக்கு ஒரு சொல்லாடல் இருக்குது, இஞ்சிக்கு அகனி நஞ்சு. அதனால் எந்த ஒரு இஞ்சியில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களையும் நம்ம இந்த தோல் நீக்கிட்டு தான் செய்யணும். இதில் நான் 2 கரண்டி அளவு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு பொருட்கள் பார்த்துருவோம். நான் கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தாளிப்புக்கு சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி சேர்க்க போகிறோம். இப்போ 1/4 கப் அளவு இஞ்சி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்க்க எதுக்கு முதல்ல இஞ்சியை சேர்க்குறோன்னா, இதை நல்லா வதங்கணும். இஞ்சி எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அதில் வெங்காயத்தை சேர்த்தோன்னா வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். அதை தவிர்க்க தான் நான் இஞ்சி முதல்ல சேர்க்குறேன். இஞ்சி பாதி வதங்கின பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். இப்போ போட்ட இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு, பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நான் இப்போ அதே அளவு, இப்போ நம்ம இஞ்சி போட்ட அதே அளவு நான் வெங்காயம், 1 வெங்காயம் நல்ல பொடியாக சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்க்கலாம். அது கூட கருவேப்பிலை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது கூட 1 பச்சை மிளகாய், இதையும் நல்ல பெரிய பச்சை மிளகாய், இது நல்ல துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ பூன் அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஏற்கனவே இஞ்சி ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 2 கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 கரண்டி அளவு மஞ்சத்தூள். இந்த உணவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவுக்கு இஞ்சியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கியிருக்கு. இது நம்ம எண்ணெயில் நல்லா வதக்காமல் செஞ்சோன்னா அதோடைய சுவை வேறு மாதிரி தான் இருக்கும், பச்சையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அதோடைய சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நாட்டு சர்க்கரை இதில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதோட கலக்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சியும் வெங்காயம் ரெண்டும் எண்ணெயில் வதங்குதோ சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இப்போ நல்லா கொதிச்சு வரணும், கொதிச்சு நல்லா சுண்டணும். அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம மறுபடியும் வெல்லம் சேர்க்க போகிறோம். இது 15 நிமிடங்கள் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா இதோட சுவை நல்லா இருக்கும். இதை 1 தட்டு போட்டு இப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 15 நிமிடங்கள் இது நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம போட்ட புளி நல்லா சுண்டி இருக்கு பாருங்க. புளி நல்லா பச்சை வாசனை போக இது இன்னும் 5 நிமிடங்கள் கொதிச்சா தயாராகிடும். இப்போ இந்த நேரத்தில் நான் 3 கரண்டி வெல்லம் வச்சுருக்கேன். இந்த பொடிச்ச வெல்லத்தை இதோட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த இனிப்பு, இந்த உரப்பு இதெல்லாம் சுவைச்சு பார்த்துட்டு
கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி நிறைய சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உரப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாழி ஒரு 5 நிமிடங்கள் கொதிச்சிச்சுன்னா நமக்கு அருமையான இஞ்சி புளி தயாராகிடும். நம்ம செஞ்ச இந்த கேரளத்து இஞ்சி புளி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இது வயிறு கோளாறு சம்மந்தமானவங்க, அப்புறம் சரியான உணவு அஜீரணமாக இருக்குது, இஞ்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள், வீட்டில் பெரியவங்க, இப்படி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். புளித்தண்ணியில் தான் இது வெந்திருக்கு. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.